welcome back to my channel. If you are first time watching my channel, I am a beauty makeup related videos. So, in this video, I am going to share Navrathri makeup look. So, I am going to a classic golden eye and red lip makeup look. And I am going to create a golden eye and red lip makeup look. So, I am going to create a makeup look. And if you like this video, subscribe to my channel. And click the bell icon. Now, hi guys, I'm first face wash panikapora adha Dermavive oda Hydra cleanser use pandren. So idhula vandha natural colloidal oatmeal irukradnala skin na vandha super ah cleanse pannum and indha face wash vandha ella skin type use pannalam. Enak romba dry skin na indha face wash use panna porama en skin na vandha innum further dry aagala. So adhal indha face wash vandha enak romba pidikum. So idhu super amazing face wash. So na idha use panni face vandha first na clean ah wash panikiren. So indha maathiri 2 minutes nalla massage pannittu na face wash panikiren. So அடுத்து நான் moisturizer யூஸ் பண்ண போறேன் moisturizer க்கு நான் Neutriderm ஓட vitamin e moisturizing lotion யூஸ் பண்றேன் இது வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு moisturizer மேக்கப் படி உங்களுக்கு ஒரு மேக்கப் பேஸா வந்து இது சூப்பரா வர்க் ஆகும் அது மட்டும் இல்ல நீங்க டே டு டே பேசிஸ்லயே இது வந்து ஒரு moisturizer-ஆ நீங்க யூஸ் பண்ணலாம் எனக்கு dry skin so என் skin க்கு வந்து இது சூப்பரா இருக்கு இந்த moisturizer so இது அப்ளை பண்ணி நான் ஃபேஸ் ஃபுல்லா வந்து நல்லா moisturize பண்ணிக்கிறேன் So, I use primer. Primer is Lakme Obsidated Blur Perfect Primer. This is a cream based primer. You can cover the pores and pores visibility. You can cover smooth base. So, if you apply it, you can apply it to even finish. You can apply it to smooth skin. So, apply primer and foundation. Apply foundation is L'Oreal Paris True Match Super Blendable Foundation. என்னோட ஷேட் வந்து பாத்தீங்கன்னா D7W7 and இந்த வந்து பாத்தீங்கன்னா என் ஸ்கின்க்கு கரெக்ட்டா கொஞ்சம் எக்ஸாக்ட்டா மேட்ச் ஆகுற ஷேட் தான் இது and இந்த ஃபவுண்டேஷன் வந்து ஒரு மேட் ஃபினிஷ் ஃபவுண்டேஷன் கிடையாது இதுல வந்து பாத்தீங்கன்னா லைட்டஸ்ட் ஷிமா பார்ட்டிகல்ஸ் இருக்கும் சோ ஒரு டூயி ஃபினிஷ் ஃபவுண்டேஷன் தான் இது கொடுக்கும் and இது வந்து பாத்தீங்கன்னா மீடியம் டு ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன் சோ நீங்க ரெண்டு கோட் அப்ளை பண்ணி உங்களுக்கு ஒரு ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன் இது கொடுக்கும் சோ நான் என்ன பண்றேன்னா ஸ்டிப்லிங் பிரஷை யூஸ் பண்ணி நான் ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன் வந்து நல்லா ப்ளெண்ட் பண்ணிக்கிறேன் எனக்கு இப்ப ரீசன் டேஸ்ல வந்து ஸ்டிப்லிங் பிரஷ் ஃபவுண்டேஷன் ப்ளெண்ட் பண்ண வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு So, இந்த மாதிரி ஃபுல்லா ப்ளெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பியூட்டி ப்ளெண்டர் வச்சு நான் எக்ஸஸ்லாம் வந்து ஒழுங்கா ரிமூவ் பண்ணி க்ளீனா ப்ளெண்ட் பண்ணிக்கிறேன் சோ ஃபவுண்டேஷன்க்கு அப்புறமா கன்சீலர் யூஸ் பண்றேன் கன்சீலருக்கு எல்ஏ கலர் ப்ளோ கன்சீலர் யூஸ் பண்றேன் இதோட ஷேட் வந்து பாத்தீங்கன்னா வார்ம் ஹனி சோ இது யூஸ் பண்ணே என்னோட அண்டர் ஐஸ்ல என்னோட வாயை சுத்தி கொஞ்சம் வந்து சீக்லயும் ஃபோர்ஹெட்லயும் நான் வந்து கன்சீல் பண்ணிட்டு நான் வந்து ப்ளெண்ட் பண்ணிக்க போறேன் So, அதே பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ணி நான் க்ளீனா வந்து எல்லாத்தையும் ப்ளெண்ட் பண்ணிக்கிறேன் சோ கன்சீலர் ஓரளவுக்கு நல்லா ப்ளெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா நான் பவுடர் வந்து அப்ளை பண்ண போறேன் So, forehead liyum concealer vandha na clean ah blend panikiren. So, adutha powder. Powder ku na Maybelline Fit Me oda loose powder use pandren. Indha shade vandha pathina light. So, adha use panni na under eyes vandha first set panikiren. Na generally bake panna maten. So, powder vechi nalla under eyes vandha set panikiren. So, first na engala concealer apply pannano andha edathila la concentrate panni powder vechi nalla set panikiren. So, அதே மாதிரி என்னோட வாய் சுத்தியும் நான் வந்து இதே பவுடர் யூஸ் பண்ணி செட் பண்ணிக்கிறேன் என்னோட கன்சீலரை சோ ரெஸ்ட் ஆஃப் தி ஃபேஸ்க்கு ஒரு பவுடர் பிரஷ் எடுத்து நான் அதே பவுடர் யூஸ் பண்ணி சும்மா நான் வந்து டஸ்ட் பண்ணிக்கிறேன் சோ என்னோட ஃபவுண்டேஷன் என்னோட கன்சீலர் வந்து மூவ் ஆகாம இருக்கும் சொல்லிட்டு நான் வந்து இந்த மாதிரி டஸ்ட் பண்ணிக்கிறேன் பவுடரை சோ அடுத்து ஐப்ரோஸ் ஐப்ரோஸ் வந்து நான் ஆஃப் கேம்ல வந்து ஃபில் பண்ணிட்டு வந்துட்டேன் அடுத்து ஐ ஷேடோக்கு நான் மேக்கப் ரெவல்யூஷனோட 35 மேட் ஐ ஷேடோ பேலட் யூஸ் பண்றேன் சோ அதற்கு அந்த லைட் ஆரஞ்ச் ஷேட் வந்து என்னோட கிரீஸ்ல நான் வந்து ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ற ஒரு ட்ரான்சிஷன் ஷேடா சோ இதை அப்ளை பண்ணி நான் நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன் இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு பேசிக் கோல்டன் ஐ தான் வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தது ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு மாதிரி டார்க் ப்ரௌன் ஷேடை வந்து ரெட்டிஷ் ப்ரௌன் ஷேடை வந்து ஒரு ஃப்ளாட் பிளெண்டிங் ப்ரஷில் எடுத்து என்னோட அந்த ட்ரான்சிஷன் ஷேடு கீழே வந்து நான் அப்ளை பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன்
இதையும் வந்து நான் சொன்ன மாதிரி நல்லா அப்ளை பண்ணி நான் பிளெண்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அப்ளை பண்ண அந்த ஆரஞ்ச் ஷேட் இன்னும் கொஞ்சம் எடுத்து நான் இந்த ப்ரௌனை வந்து நல்லா வந்து ஸ்மோக் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து பிஎஸ்சியோட ஷிம்மர் பேலட்லேருந்து ஒரு கோல்டு ஷேடை வந்து என்னோடய ஃபிங்கர்ஸ் வச்சு நான் லிப்ஸில் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ ஜென்ரலாக ஷிம்மர் ஷேட்ஸ் வந்து ஃபிங்கரில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு இன்டென்சிட்டி அண்ட் பே ஆஃப் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஃபிங்கரில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா அதை ஷேப் பண்ணுறதுக்கு நான் ஒரு ப்ரெஷ் யூஸ் பண்ணி அந்த கோல்டன் ஷேட் வந்து நல்லா ஷேப் பண்ணிக்கிறேன், நல்லா டிஃபைன் பண்ணிக்கிறேன் அந்த கோல்டன் ஷேடை. ஸோ அதை டிஃபைன் பண்ணதுக்கப்புறமா திருப்பி வந்து அந்த டார்க் ப்ரௌன் ஷேட் எடுத்து என்னோடய அவுட்டர் கார்னர் அண்ட் என்னோடய க்ரீஸில் வந்து நான் இன்னும் ஒழுங்காக டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ப்ரௌன் வந்து கொஞ்சம் பாப் அப் ஆகணும் அப்படின்றதுனால இதை பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறமா நான் லைனர் வந்து அப்ளை பண்ண போகிறேன், அதே மாதிரி ரிப்பீட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் ஐலியுமே. ஸோ லைனருக்கு நான் யூஸ் பண்ணுறது என் பை பேயோட ஐ லைனர் யூஸ் பண்ணுறேன். இதை யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு விங் லைனர் வந்து ட்ரா பண்ணிக்க போகிறேன். ஸோ ஐலைனர் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நான் மஸ்காராவும் ஆஃப்லைனில் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு காஜல் யூஸ் பண்ண போகிறேன். காஜலுக்கு நான் என்வைபேயோட காஜல் யூஸ் பண்ணுறேன். அதை யூஸ் பண்ணி லோவர் வாட்டர் லைனில் நல்லா வந்து நான் காஜல் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து என்ன பண்ணுறேன்னா ஒரு அந்த டார்க் பிளாக் ஷேடை வந்து ஒரு ஸ்மஜிங் ப்ரெஷில் எடுத்து என்னோடய லோவர் அவுட்டரில் மட்டும் நான் லைட்டாக பிளாக் வந்து ஸ்மச் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஃபுல்லாக எடுத்துகிட்டு வரல, அவுட்டரில் மட்டும் நான் ஸ்மச் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ ஸ்மச் பண்ணதுக்கப்புறமா லோவர் லாஷஸ்லேயும் மஸ்காரா வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ நான் மஸ்காராக்கு மேபியோட டெம்டேஷன் மஸ்காரா வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ மஸ்காரா முடிச்சப்புறமா ப்ரான்சர், ப்ரான்சருக்கு நான் சுகரோட ப்ரான்சர் யூஸ் பண்ணுறேன். அதை யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு என் நோஸ் வந்து நான் லைட்டாக கான்டர் பண்ணிக்கிறேன். அண்ட் எனக்கு வந்து பெருசாக நோஸ் கான்டரிங் வந்து பிடிக்காது, சும்மா தான் நான் வந்து ட்ரை பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணேன். ஸோ அடுத்து அதே ப்ரான்சர் யூஸ் பண்ணி என் சீக்லேயும் வந்து நான் லைட்டாக ப்ரான்சர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். சீக்கில் ஃபோர் ஹெட்ல அண்ட் ஜா லைன்லையும் நான் வந்து ப்ரான்சர் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரான்சர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ப்ளஷ் அப்ளை பண்ண போகிறேன். ப்ளஷ்க்கு நான் எல்ஃபோட ப்ளஷ் பேலட் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு மாதிரி கோரல் ஆரஞ்சு ஷேடை வந்து நான் ப்ளஷ் அப்ளை பண்ணேன், ரொம்ப லைட்டாக தான் நான் அப்ளை பண்ணேன். ஸோ அதை எடுத்து நான் வந்து எக்ஸஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு ரொம்ப லைட்டாக வந்து ப்ளஷ் வந்து அப்ளை பண்ணேன். ஸோ ப்ளஷ் அப்ளை பண்ண அப்புறமா ஹைலைட்டர், ஹைலைட்டருக்கு பிஎஸ்சியோட பேக்ட் ஹைலைட்டர் யூஸ் பண்ணுறேன். அதை வந்து ஃபஸ்ட்டு நான் நோஸுக்கும் என்னோடய கியூபிட்ஸ் போக்கும் ஹைலைட்டர் யூஸ் பண்ணேன். எக்ஸஸ் என்ன அந்த ப்ரெஷ் ரிமைனிங் இருக்கோ அதை மட்டும் என்னோடய சீக் போனில் வந்து நான் லைட்டாக ஹைலைட்டராக யூஸ் பண்ணேன். அண்ட் அதே ஹைலைட்டரை தான் என்னோடய ஐப்ரோ போனுக்கும் என்னோடய இன்னர் கார்னருக்கும் நான் யூஸ் பண்ணேன். ஸோ எல்லாத்தையும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பிளெண்டர் எடுத்து க்ளீனாக பிளெண்ட் பண்ணிட்டேன். அடுத்து லிப்ஸ்டிக், லிப்ஸ்டிக்கு கல்ட் ஃபேவரட் மேக்கோட ரூபி பூ வந்து அப்ளை பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லைக் ரெட் லிப்ஸ்டிக், எல்லாருக்குமே இந்த லிப்ஸ்டிக்கை தெரிஞ்சிருக்கும், ஒன் ஆஃப் த கல்ட் ஃபேவரட் இது. ஸோ ரூபி பூ அப்ளை பண்ணதுக்கப்புறமா மேக்கப் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ ஒரு பிந்தி அண்ட் இயர்ரிங்ஸ் போட்டப்புறம் என்னோடய ஃபைனல் லுக் இது தான். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிற ஒரு சாஃப்டான ஒரு கோல்டன் ஐஸ் வித் ரெட் லிப் என்னோடய ஃபேவரட் மேக்கப் லுக்கு அது கண்டிப்பாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த மேக்கப் லுக். நான் சொல்லியிருந்த மாதிரி இது ஒரு கிளாசிக் கோல்டன் அண்ட் ரெட் லிப் மேக்கப் லுக். அண்ட் உங்களுக்குலாம் இந்த மேக்கப் லுக் பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அந்த லுக் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்து இருக்க பெல் ஐகானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் மீட் பண்ணுற வரைக்கும் வீட்டில் ரொம்ப சேஃபாக இருங்க. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், டேக் கேர், பாய்.